தாய் வீடு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வள்ளுவத்தின் மூன்று வைரங்கள் எழுதியவர் குமார் புனிதவேல் வாசிப்பவர் கிஷானி பிரபாகரன் பௌத்த மதத்தவர்கள் தாம் மூன்று வைரங்களில் சரணடைவதாக குறிப்பிடுவார்கள் முதலாவது சரணம் தமது வழிகாட்டியும் குருவுமான புத்தரிடம் இரண்டாவது சரணம் அவர்கள் கடைபிடிக்கும் தர்ம மார்க்கம் இது புத்த மதத்தின் இரண்டாவது வைரமாகும் மூன்றாவதாக அவர்கள் சரணடையும் வைரம் சங்கமாகும் இந்த மூன்று வைரங்களையும் பெற்றுக்கொண்டவர்கள் பூரண நிம்மதியை பெறுவார்கள் என்பது பௌத்தர்களின் நம்பிக்கை வள்ளுவத்திலும் பூரண பயனடைவதற்கு மூன்று வைரங்கள் போன்ற பெறுமதி மிக்க குரல்களை அவதானித்தேன் அவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் உலகின் அனைத்து உயிரினங்களுக்கும் இரண்டு தேவைகள் உண்டு முதலாவது உயிர் வாழ்வதற்கான உணவு இரண்டாவதாக அவற்றின் இனப்பெருக்கத்திற்கான புணர்ச்சி இவை இரண்டும் இல்லையென்றால் அந்த உயிரினம் அழிந்துவிடும் இதுவே இப்பூமியில் உயிர்கள் தொடர்ந்து வாழ்வதற்கு அடிப்படையாகும் உலகில் அனைத்து மனிதரும் பிரம்மச்சரியத்தையும் துறவரத்தையும் கடைபிடித்தால் மனித இனமே இல்லாது மறைந்துவிடும் உலகின் மற்றைய உயிரினங்களுக்கு இல்லாத ஒரு விடயம் மனிதருக்கு மட்டும் உள்ளது அதுவே மனம் என்பதாகும் மனம் இருக்கும் உயிரினம் மனிதர் என அழைக்கப்பட்டது பரிணாம வளர்ச்சியின் உச்சத்தில் உள்ள மனிதர் எந்த செயலை செய்தாலும் அது சரியானதா இல்லையா என ஆராய்ந்து செய்தனர் சரியான செயலியே செய்து வந்தால் அவருக்கு வாழ்வில் முயற்சி கிடைக்கும் என நம்பினர் திருவள்ளுவ நாயனாரும் இல்லறம் பற்றி குறிப்பிடுகையில் ஒரு மனிதர் வையத்து வாழ வேண்டிய வழியில் வாழ்ந்தால் அவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுவார் என்கிறார் இதனை உணர்த்தும் இல் வாழ்க்கையின் இறுதி இறுதிக்குரல் குரல் அன்பது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் இத்துடன் அவர் நிற்கவில்லை ஒருவர் துறவரத்தை விரும்பினால் தவறில்லை அதிலும் அவர் சிறப்பான நிலையை அடையலாம் என்பதை தனது துறவு எனும் அதிகாரத்தில் முன்னூற்றி நாற்பத்தி ஆறாவது குரலாக தருகிறார் யானென தென்னுஞ்செருக்கருப்பான் வானோர் குயர்ந்த உலகம் புகும் உடம்பை தான் கருதலும் தொடர்பு இல்லாத பொருளை எனது எனவும் கருதலுமாகிய மயக்கத்தை துறந்தவர் தேவர்க்கும் எட்டாத உயர்ந்த நிலை அடைவர் வள்ளுவத்தின் முதல் வைரம் குரல் நூற்றி தொண்ணூறு ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றங் கான் கீட்பின் தீதுண்டோ மண்ணு முயிற்கு அறம் எனும் போது வள்ளுவ நாயனார் இல்லறம் அல்லது துறவறம் எனும் இருவித வாழ்க்கை முறைகளுக்கும் எதுவித மறுப்பும் தெரிவிக்கவில்லை அது தவிர இரண்டு வாழ்க்கை முறைகளிலும் அறம் உள்ளதை நாம் உற்று நோக்க வேண்டும் இரண்டிற்கும் அறம் இன்றியமையாதது பசியும் பாலியல் வேட்கையும் தான் ஓர் இனம் தொடர்ந்து வாழ்வதின் மூல காரணமாகும் மனித இனத்திற்கு மனம் என்று ஒன்று இருப்பதனால் மனிதர் தனது செயல்களை சரிபிழை என வரையறுத்து பிழைகளை தவிர்த்து சரியான பாதையில் பயணிக்கின்றனர் தவறுகள் தவிர்க்கப்பட்ட சீரான பாதைக்கு அறம் என பெயர் சூட்டினார் மனிதர்கள் கூடி வாழும் ஒரு உயிரினம் எனவே மனிதருக்கிடையில் பல வகையான இடைவினைகள் உண்டு உதாரணத்திற்கு உணவை வளர்ப்பவர் ஒருவர் அதற்கு நீர் பாய்ச்சிபவர் ஒருவர் அதனை வியாபாரம் செய்பவர் ஒருவர் இத்தகைய இடைவினைகள் மேற்பார்வை செய்ய இன்னொருவர் என பல இடைவினைகள் இடம்பெறும் வேளைகளில் அல்லவை நீக்கி நல்லவையை கொண்டு வாழ்க்கை பாதை அமைக்கப்படுவதை அறம் என அழைத்தார் இந்த அறத்தை எப்படி நிலைநிறுத்த முடியும் என பார்ப்போம் எல்லாருக்கும் ஒரு விதத்தில் சுயநல உணர்வு உண்டு தான் வாழ வேண்டும் என்பதற்காகவே உண்கிறார் தான் மகிழ வேண்டும் என்பதற்காக உடல் கொள்கிறார் தனக்கு மகிழ்ச்சி தரும் விடயங்களையும் திருப்தி தரும் விடயங்களையுமே செய்கிறார் இந்நிலையில் குற்றங்களை தவிர்த்து எவ்வண்ணம் அறமாக செயற்படுவது என்பது ஒரு முக்கிய விடயம் பொதுவாக தானும் தன்னை சார்ந்தவையும் மட்டுமே சிறந்தவை என எண்ணுவது மனித இயல்பு உதாரணத்திற்கு தனது பிள்ளை செய்தால் தவறு என்றும் அடுத்தவன் வீட்டு பிள்ளை செய்தால் குற்றம் என்றும் கூறுவது மனித இயல்பு இதுவே தவறான முடிவுகளுக்கு அடிப்படை காரணமும் ஆகும் தமது குற்றம் தமக்கு தெரியாத நிலையில் தவறுகள் நடப்பது இயல்பு இவற்றை தவிர்ப்பதற்கு வைரம் போன்ற பெருமதி மிக்க ஒரு குரட்பாவினை திருவள்ளுவர் தந்துள்ளார் அவர் தனது பொக்கிஷமான திருக்குறளில் பொருளையும் இன்பத்தையும் அறமெனும் அத்தீவாரத்தில் கட்டியெழுப்பியுள்ளார் என்பதனையும் கவனிக்க வேண்டும் அயலவரின் குற்றங்களை விரைந்து காண்பது போல் தமது குற்றத்தையும் காணக்கூடியவராகில் நிலைபெற்ற பெற்ற இவ்வாழ்க்கைக்கு துன்பம் வருமா என வள்ளுவ நாயனார் கேட்கிறார் மக்கள் மற்றவர் குறை கண்டு திருத்துவது போல் தம் குற்றம் கண்டு திருத்திக் கொண்டால் மண்ணில் நல்ல வண்ணம் வைரமாக பிரகாசிக்கலாம் அல்லவா எனவே இதையே முதல் வைரமாக கொண்டு அடுத்த இரு வைரங்களையும் கவனிப்போம் உலகின் இன்பங்களை அதாவது உணவையும் உறவையும் அனுபவிப்பதற்கு அடிப்படை பொருள் அல்லது செல்வம் என்று வள்ளுவ நாயனாரே கூறுகிறார் பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை இல்லறம் அல்லது துறவரம் இரண்டுக்குமே உணவு இன்றியமையாதது அதை பெறுவதற்கு பொருள் வேண்டுமே ஆனால் அப்படி பெறப்படும் பொருள் அறவழியில் அமைவது அவசியம் அறத்தை தொடர்ந்து பொருள் பெறுவதற்கான வழிவகைகளை முப்பத்தி நான்கு அதிகாரங்களில் முன்னூற்றி நாற்பது குரல்களில் விளக்கியுள்ளார் அவற்றில் வைரம் போல் பிரகாசிக்கும் குரல் எழுநூற்றி ஐம்பத்தி நாலாவது ஆகும் அதில் அவர் தெளிவாக எப்படி பொருள் என்று விளக்குகின்றார் பொருளைப் பெற்று நாமும் அறத்தையும் இன்பத்தையும் அனுபவிக்க இதோ அந்த இரண்டாவது வைரக்குரல் குறள் எழுநூற்றி ஐம்பத்தி நாலு அறநீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் இக்குறளின் பொருள் சேர்க்கும் வல்லமையை அறிந்து தீமை ஏதும் இல்லாது சேர்க்கப்படும் பொருள் அதை ஈட்டுபவருக்கு அறத்தை கொடுப்பதுடன் இன்பத்தையும் தரும் என்கிறார் வள்ளுவ நாயனார் முன்பு குறிப்பிட்டது போல் ஒரு இனம் இப்பூவுலகில் தொடர்ந்து வாழ்வதனால் உணவும் பாலியல் உறவும் இன்றியமையாதவை அந்த பொருளை பெறுவதற்கு வேண்டிய வல்லமையை அறிந்து அதனையும் குற்றமற பயன்படுத்தினால் வாழ்க்கை வளம் பெறும் என்கிறார் எனவே இக்குறளை நாம் வள்ளுவரின் இரண்டாவது வைரம் எனலாம் இல்லற வாழ்வினால்தான் உலகில் மனித உயிரினம் தொடர்ந்து வாழும் அதற்கான ஆண் பெண் உறவு எப்படி அமைய வேண்டும் என்பதனை மிகவும் அழகாகவும் உயர்வாகவும் வள்ளுவர் கூறுகிறார் வள்ளுவர் பெண்களை இழிவுபடுத்தும் பரத்தையர் தொழிலை முற்றாக மறுப்பவர் மேலும் ஒருவனுக்கு ஒருத்தி எனும் வாழ்க்கை பிறனில் விளையாமையின் முக்கியத்தை உணர்த்தியவர் தனது இல்லத்தரசியுடன் மட்டுமே கூடுபவராகவும் பிறர் நாடாதவராகவும் இருப்பதன் அவசியத்தை வலியுறுத்துகிறார் கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கும் நெருங்கிய உறவை மிகச் சிறப்பாக தனது ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டாவது குரலில் குறிப்பிடுகிறார் இதுவே வள்ளுவத்தின் மூன்றாவது வைரமாகும் அன்பான இல்லம் அமைந்தால் தேவர்களிலும் உயர்ந்த நிலை அடையும் பயணம் இன்பமாக அமையும் இதோ அந்த மூன்றாவது வைரக்குரல் குரல் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு உடம்போடு உயிரிடை மடந்தையோ மடந்தையோ இடை நட்பு இக்குரலில் கணவன் மனைவியர் இடையே இருக்கும் நெருக்கம் உயிருக்கும் உடலுக்கும் இடையே இருப்பது போல் இருக்க வேண்டும் என்கிறார் ஒரு மனிதரின் உயிர் போய்விட்டால் அவருடைய பெயரை எடுத்துவிட்டு பிணம் என பெயரிடுவார்கள் இந்த பிணத்தை தூக்குங்கள் என்பார்கள் அதேவேளை உயிரை பேய் அல்லது ஆவி என அழைப்பர் இணைந்து இருக்கும் வரை உடலுக்கும் உயிருக்கும் மதிப்புண்டு என்பது போல் கணவனும் மனைவியும் ஒன்றாக ஒரு குடும்பமாக மகிழ்ந்து வாழும் வரைதான் மதிப்பு இருக்கும் அதனால் அன்பான தன் மனைவி இறந்தபோது துயர மிகுதியினால் வாழ்நாளிலே ஒரே ஒரு நாளடி பாடலை பாடினார் அப்பாடலில் இனி என் கண் தூங்குமோ என கேட்கிறார் எல்லோரும் வள்ளுவத்தில் கூறியபடி உண்மையான கணவன் மனைவியாக வாழ்ந்தால் உலகம் வைரம் போல் பிரகாசிக்கும் நன்றி